மகர ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும்? நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்பதே மகர ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எவ்வளவு நாள் இருக்கும், இதில் ஜென்ம சனி எவ்வளவு நாள் இருக்கும், அதற்கு அடுத்து வரும் பாத சனி எவ்வளவு நாள் இருக்கும், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை சுருக்கமாக காண்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏழரை சனியானது 2017 ஆண்டு தொடங்கியது. அன்றிலிருந்து விரயசனியால் பல கஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு 2020 ஆண்டு ஜனவரி மாதம் விரயசனி முடிந்து ஜென்மசனி தொடங்கியது. மகர ராசி நேயர்களே, விரயசனியின் கஷ்டங்களை விட இப்பொழுது நடக்கும் ஜென்மசனி இன்னும் கஷ்டமாக இருந்து வருகிறது உங்களது வாழ்க்கை. இந்த ஜென்மசனியானது 2023 ஆண்டு ஜனவரி 18 தேதி முடிவடைந்து பாதசனி தொடங்குகிறது. பாதசனியின் பாதிப்பு பாதியாகத்தான் இருக்கும், கவலை வேண்டாம். பாதசனியானது 2026 ஆண்டு முடிவடைகிறது. மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியானது 2026 ஆண்டு முழுமையாக முடிவடைகிறது. அதுவரை வரும் கஷ்டங்கள் குறைய இந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்தால்தான் அது கிடைக்கவில்லை என்றால் கஷ்டங்களும் வலியும் ஏமாற்றமும் ஏற்படும். எனவே எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், அதனால் பிரச்சனைகள் தான் பெரிதாகும். எனவே எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தின் நல்லது. மேலும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சுபகாரிய விஷயங்களில் பொறுமையாக முடிவெடுக்கவும். உடல்நலத்தையும் பேணி பராமரிப்பது நல்லது. இதை கடைபிடித்தாலே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புகள் குறைந்து நல்வாழ்க்கை தொடங்கும். நன்றி.